எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பரணி பகிர்வுகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு கொரோனா நிவாரண பொருட்களாக மளிகை பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு ரேஷன் கடைகளில் கொடுக்க போகிறாங்க. அந்த தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. அதில் 2000 ரூபாயை முதல் தவணையாக ஏற்கனவே ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டாங்க. அடுத்த 2000 ரூபாய் எப்போ கொடுக்க போகிறாங்கிற அறிவிப்பும் கூடிய சீக்கிரத்திலே வெளியிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா நிவாரண பொருட்களை மளிகை பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பையும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறாங்க. அந்த தொகுப்பு என்ன, எப்போ கொடுக்க போகிறாங்க, அதில் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால முழு ஊரடங்கு தமிழ்நாடு அறிவிச்சிருந்த வேளையில் ரேஷன் கடைகளும் திறக்கப்பட மாட்டாதுன்னு இதுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ரேஷன் கடைகள் திறக்கலாம், மக்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்யலாம்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. அதனால் ரேஷன் கடையில் ஏதாவது பொருட்கள் வாங்காமல் விட்டுருந்தீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு போய் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கொரோனா தொற்று பரவலோட முதல் அலையிலாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடந்திருக்கிற இந்த 2வது அலை தாக்கத்தில் இருக்கட்டும், எப்படி மருத்துவர்கள், காவல்துறை, துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாரும் களத்தில் இறங்கி மக்களுக்கு பணி செஞ்சிட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் ரேஷன் கடை ஊழியர்களும் களத்தில் இறங்கி மக்களுக்காக நேரடியாக பணி செஞ்சிட்ருக்காங்க. வீடு வீடாக போய் நிவாரணத் தொகை கொடுக்கறதுல இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு தேவையான பொருட்களை விநியோகம் செய்கிறதா இருக்கட்டும், ஒருபோதும் அவங்க தளர்ந்ததே இல்லை. இந்த கொரோனா தொற்று காலத்தில் மக்களுக்காக பணிபுரிஞ்ச அன்சங் ஹீரோஸான ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாருக்கும் என்னோட சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் நன்றிகளையும் அவங்களோட பணி தொடர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை தொடரலாம். பல வகையான மளிகை பொருட்கள் இருக்கிற இந்த தொகுப்பை கலைஞரோட பிறந்த நாளை முன்னிட்டு ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து மக்களுக்கு வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னா, மஞ்சள் தூள் 50 கிராம், சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், மிளகு 50 கிராம், சாம்பார் தூள், மல்லித்தூள், வத்தல் தூள் இது எல்லாமே தலா 50-50 கிராம், கடுகு 100 கிராம், உருட்டு பொறிகடலை 200 கிராம், பாசிப்பருப்பு 250 கிராம், புளி 250 கிராம், துவரம்பருப்பு 500 கிராம், உருட்டு உளுந்தம்பருப்பு 500 கிராம், தூள் உப்பு 1 கிலோ. விற்பனை விலையை கணக்கிட்டு பார்த்தா 300 ரூபாய் பெருமான இந்த பொருட்களை நிவாரணப் பொருட்களாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே என்னோட லோக்கல் ஏரியாவில் நான் சேகரித்த தகவல்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.